வணக்கம். சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சிறு வயதிலேயே சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பல வியாதிகள் இருக்கின்றன. அதிலேயே மிக முக்கியமானது இந்த மூளை முடக்குவாதம் தொடர்பாக. இது தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்கின்றதா, பெற்றோர்களுக்கு இருக்கின்றதா, இது ஏற்பட்டால் என்ன செய்வது, ஏற்பட முன்பாக நாங்கள் என்ன செய்வது போன்ற பல்வேறுபட்ட சந்தேகங்கள் பலருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். எனவே இது தொடர்பாக தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கின்றார். மூளை முடக்குவாதம் தொடர்பான பல்வேறுபட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இலங்கை முழுவதுமாக செய்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி அவர் ஏற்பட்ட குழந்தைகளுக்கு பல்வேறுபட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் அந்த புனர்வாழ்வு மையத்தில் வைத்து அவர்களுக்குரிய வசதிகளும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதனெல்லாம் தாண்டி மூளை முடக்குவாதம் தொடர்பான புனர்வாழ்வு சேவைகளின் நிலையத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்றார் திரு கோபி கிட்னசாமி அவர்கள். எனவே அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வணக்கம் கோபி. வணக்கம். 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 மூளை முடக்குவாதம்ன்றது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பிள்ளைகள்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். என்னன்னா உலக ரீதியில பாத்தீங்கன்னா 17 மில்லியனுக்கு மேல ஆன பிள்ளைகள் இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மற்றது இலங்கையிலையும் 40,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கீடு இருக்கு. ஆனா சரியான நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால மற்றது இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாததுனால இந்த கணக்கீடு சரியான முறையில இல்லை. அதாவது நிறைய பேருக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இல்லை. ஸோ 40,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கான எல்லா விதமான சேவைகளையும், ஏன்னா இந்த பிள்ளைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஐக்யூன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு நார்மல் ஐக்யூ இருக்கும், அதனால ஸ்கூலுக்கெல்லாம் போகலாம். ஆனா நிறைய ஸ்கூல்ல அந்த அக்சசபிலிட்டி, அதாவது வீல் சேர் அந்த போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்கள அவங்க நார்மல் கிளாஸ் ரூம்ஸ்ல எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு புனர்வாழ்வு சேவைகள் மற்றும் அவங்களோட ஸ்பெஷல் எஜுகேஷன் எல்லாத்தையுமே ஒரே இதுல நம்ம செய்யறது தான் எங்களோட ஃபவுண்டேஷனோட செயல்பாடு. செயற்பாடா இருக்கு. இப்ப நிறைய பேத்துக்கு இந்த மூளை முடக்குவாதம் தொடர்பான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. பொதுவா நாங்க சொல்லணும்னா பெற்றோர்களுக்கு குறைவாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை நிறைய பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த மூளை முடக்குவாதம் என்றால் என்ன, இது ஏன் ஏற்படுகின்றது, எந்த ஒரு கட்டத்தில் இது ஏற்படுகின்றது? மூளை முடக்குவாதம்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா மூளைன்றது செரிப்ரல் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல செரிப்ரம்னு சொல்லுவோம். மற்றது பால்சின்றது இப்ப வாதம்ன்றதான் அந்த இது சொல்றது. ஆனா இந்த இதுல பிள்ளைகள்ல பாத்தீங்கன்னா மூளை முடக்குவாதம் ஏன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த மூளையில இருக்கக்கூடிய உடல் இயக்கம், உடல் கட்டுப்பாட்டு பகுதியில ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, அதாவது மோட்டார் கண்ட்ரோல் ஏரியா பிரெயின் சொல்லுவோம், அந்த ஏரியால ஏற்படக்கூடிய பாதிப்புனால உடல் இயக்கத்திலையும் உடல் கட்டுப்பாட்டிலையும் பிரச்சனைகள் ஏற்படும். அதனாலதான் இதை மூளை முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த தசைகள்ல எது பிரச்சனைகள் இருக்காது, அந்த மூளையில இருந்து தசைகளுக்கு போற சிக்னல்ல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அவங்களோட அந்த எப்படி சொல்றது, இறுக்கத்தன்மைன்னு சொல்லுவோம், அதாவது டோன் சொல்றது, அதுல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு ஹைப்பர் டோன் சொல்லுவோம், ஸ்பாஸ்டிசிட்டின்னு, அது டோன் கூடி இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேட் ஆகும், அந்த டோன் கூடும் குறையும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அந்த நிறைய அந்த மாதிரி அந்த இயக்கத்துல பிரச்சனைகள் ஏற்படுறதுனால இது, அதனாலதான் இந்த முடக்குவாதம் அப்படி மூளை முடக்குவாதம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். இது பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்ல பிறக்கும் போதே வரலாம், பிறக்கும் போது அதாவது டெலிவரி டைம்லயும் ஏற்படலாம், பிறந்து 2 வயசுக்குள்ளார அதாவது 2 இயர்ஸ் அந்த பிரெயின் டெவலப் ஆகிட்டு இருக்கும் போது ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இந்த மூளை முடக்குவாதம் ஏற்படும். இது உலக ரீதியில பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் வந்துட்டு இருக்கு. இதுதான் கூட இந்த நாட்டுல கூட அப்படின்னு இன்னும் கரெக்டா இதுதான் ரீசன் சொல்ல முடியாது. முக்கியமா இதுக்கு வரக்கூடிய 2 காரணங்கள் பாத்தீங்கன்னா மூளையில மூளைக்கு போற ஆக்சிஜன் சப்ளை, அதாவது அந்த பிளட்ல போற ஆக்சிஜன் சப்ளை, மூளைக்கு போற ஆக்சிஜன் சப்ளைல எதுவும் பிரச்சனை ஏற்பட்டாலோ, இல்லாட்டி மூளைக்கு போற ரத்த ஓட்டம் அதுல அடைப்போ இல்லாட்டி கசிவோ ஏற்பட்டாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். அந்த அதனால அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த மோட்டார் கண்ட்ரோல் ஏரியாஸ், அந்த உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் கட்டுப்படுத்தக்கூடிய மையத்துல ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் மூளை முடக்குவாது. இது ஒரு நோய் இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இது ஒரு நோயின்னு, இது ஒரு நோய் இல்லை, இது ஒரு டிஸார்டர், அதாவது ஒரு பிரச்சனை. இது பாத்தீங்கன்னா மற்ற பிரச்சனைகள், அதாவது மோட்டார் நியூரான் டிசீஸ், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், அதுல என்ன ஆகும்னா மூளையில ஏற்படக்கூடிய பாதிப்பு
கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் அது வலுவடைஞ்சுக்கிட்டே போகும். ஆனா மூளை முடக்குவாதத்துல நல்ல கிளியரா நாம வச்சுக்கோங்க, மூளை முடக்குவாதத்துல இட்ஸ் அ நான் ப்ரோக்ரெசிவ் டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது அந்த வேணும் மேலும் வடைவலை வலுவடையாது. ஒரு டைம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு அந்த டேமேஜ் ஆனது டேமேஜ் ஆனதுதான், அதுக்கு மேல டேமேஜ் ஆகிக்கிட்டே போகாது அந்த பிரெயின்ல. மற்றது வந்து ஒரு தட்டு வந்து இன்னொருத்தட்டு தொற்றாது, நான் கம்யூனிகபிள். அதாவது ஒரு தட்டு வந்து இந்த வியாதி, அது வியாதி இல்லை, அதனாலதான் அது கிளியரா வந்து நம்ம இது வந்து ஒரு டிஸார்டர், இது ஒரு பிரச்சனை. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா மூளையில ஏற்படக்கூடிய அந்த டேமேஜ் வந்து மேலும் வலிவடையாது. ஆனா அதனால உடல்ல ஏற்படக்கூடிய உடல் இயக்கத்துல, மற்றது உடல் அந்த தசை இருக்கத்துல, அந்த மாதிரி இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வலுவடையும். எப்ப அது வலுவடையும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்கள வந்து ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏர்லியா வந்து சிகிச்சை முறைகளை செய்ய நம்ம வந்து சரியா கொடுக்காட்டி இந்த பிரச்சனைகள் வலுவடையலாம். மூளையில இருக்கக்கூடிய பாதிப்பு பிரச்சனை வலுவடையாது, ஆனா அதனால ஏற்படக்கூடிய உடல் இயக்கத்திலையும் இல்லாட்டி உடல் கட்டுப்பாடுல ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து வலுவடையலாம். நிச்சயமா இந்த மூளை முடக்குவதற்கான காரணங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது ஏன் ஏற்படுது, எதுக்காக ஏற்படுது போன்ற விடயங்கள் தெரியாமல் இருக்கலாம். உண்மையாகவே இந்த மூளை முடக்குவாதம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன கோவி? அதாவது ஆக்சிஜன் சப்ளையும் ரத்த ஓட்டம், மூளைக்கு போற ஆக்சிஜன் சப்ளையிலயோ இல்லாட்டி ரத்தத்திலேயோ ரத்த ஓட்டத்திலேயோ பிரச்சனைகள் ஏற்பட்டா இந்த பாதிப்பு ஏற்படும். அது வந்து நேரடி காரணங்கள். ஆனா இது வந்து இது இதனாலதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய காரணிகள், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், அந்த நிறைய காரணிகள் இருக்கு. இத நம்ம மூணு வகையா பிரிக்கலாம். அதாவது பிரசவம், அதாவது பிரசவ காலத்தின் போது பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா தாய்க்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லாட்டி அவங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருந்தோ அதனால குழந்தையோட மூளை வளர்ச்சி அடைகிறதுல ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். மற்றது பாத்தீங்கன்னா மூளைக்கு அந்த தாயினோட உடல், அவங்களோட உடல் அமைப்பு, உடல் பாத்தீங்கன்னா உயரம் குறைவா இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றது வெயிட் ரொம்ப குறைவா இருந்தா, ஒழுங்கான சாப்பாடு, மற்றது சுற்றுச்சூழல் ஒழுங்கா இல்லாம இருந்துச்சுன்னா இதனால என்ன ஆகும்னா அந்த வளர்ச்சி அடைகிற மூளையில வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பு ஏற்படலாம். மற்றது பிரசவிக்கும் போது, அதாவது டியூரிங் த டெலிவரி டைம்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா தொப்புள் கொடி சுத்தி பிறக்குறது அது வந்து ரொம்ப காமனா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா தொப்புள் கொடி சுத்தி அந்த மூளைக்கு போற ஆக்சிஜன் ரத்த ஓட்டம் வந்து பாதிப்படைக்கிறதுனால அந்த பாதிப்பு ஏற்படலாம். அது ஒரு காரணம். மற்றது குறைப்பிரசவம். சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து 40 weeks, அது 40 வாரத்துல பிறக்கும், அதுதான் நார்மல் டெலிவரின்னு சொல்லுவோம். 38 வாரத்துக்கு குறைவா இருந்துச்சுனாலே அது வந்து நம்ம ப்ரீமெச்சூர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா வந்து 32 வாரத்துக்கு கீழே இல்லாட்டி அதுக்கும் கீழே குறைவா இருக்கிறவங்க வந்து அதிகூடிய குறை பிரசவம் சொல்றது. அப்போ அந்த மாதிரி அதுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து மூளை முடக்குவாதம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகம். இது வந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ஏற்படாது. இப்ப வந்து குறை பிரசவம் இருக்க பிள்ளைங்க நிறைய பேர் நார்மலாவே இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இத காரணிகள், இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிள்ளைகளை எல்லாம் வந்து நம்ம வந்து மானிட்டர், ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணி மானிட்டர் பண்ணும். மற்றது எடை குறைவா பிறக்கிறதுலையும் நார்மலா வந்து 2 kilo இல்லாட்டி 1800 grams ஆவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 1500 அதுக்கு குறைவா வெயிட் குறையும் போது நார்மலா ப்ரீமேச்சர் பிள்ளைகளும் வெயிட் குறைவா பிறப்பாங்க. சிலர் வந்து தாயோட ஊட்டச்சத்து அந்த இதுல பாதிப்பு ஏற்படும் போது ஒழுங்கா வளர்ச்சி அடையாம அப்பயும் வந்து அந்த எடை குறையலாம். மற்றது இன்னொரு காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரெக்னன்சி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ட்வின்ஸா இருக்கலாம், ட்ரிப்ளெக்ஸா இருக்கலாம், இரட்டை குழந்தைகள் இல்லாட்டி 3 குழந்தைகள், அதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஒரு அதுல இருக்கிற ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தைகளுக்கு மூளை முடக்குவாதம் ஏற்படக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. மற்றது நீங்க டெலிவரி டைம்ல பாத்தீங்கன்னா ஃபோர்செப்ஸ் டெலிவரி, வாக்யூம் டெலிவரி, அந்த மாதிரி நிறைய எப்படி சொல்றது டெலிவரி மெத்தட்ஸ் இருக்கு. நார்மல் டெலிவரி விட மற்ற டெலிவரி மெத்தட் அதுவும் போதும் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால இந்த பாதிப்பு ஏற்படும். மற்றது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அம்மாவுக்கு எதுவும் ப்ரெஷரோ இல்லாட்டி வேற ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போதும் இந்த மூளை முடக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹைரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஹைரிஸ்க் இன்ஃபன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்கள வந்து நம்ம ஏர்லியாவே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ நம்ம ஏர்லி இன்டர்வென்ஷன் கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், மூளை முடக்குவாதம், மற்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாம நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கண்காணிக்கலாம். மற்றது நான் சொன்ன மாதிரி பிறந்து
நார்மலா பிறப்பாங்க. அப்புறம் டூ இயர்ஸ்க்குள்ளார அவங்க மூளை ஏதாவது இப்ப ஒரு ஜாண்டிஸோ இல்லாட்டி வேற எதுவும் இன்ஃபெக்ஷனோ, இந்த ஜாண்டிஸ்ன்றது வந்து மஞ்சள் காமலைன்னு சொல்லுவோம், அந்த இது வந்து அதிகமா இருக்க போதும் மூளையில ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றது விழுந்து அடிப்பட்டோ இல்லாட்டி வேற எதுவும் பிரச்சனைனால, சிலர் இந்த தூக்கி போட்டு எல்லாம் முந்தி சின்ன பிள்ளைங்களை தூக்கி போட்டு விளையாடுவாங்க, அந்த இதனால கூட பிரச்சனை ஏற்படலாம். மற்றது வேற விதமான இன்ஃபெக்ஷன் மூலமாகவும் மூளையில பாதிப்பு ஏற்பட்டா மூளை முடக்குவாதம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் நிறைய. இப்ப நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கோபி, இப்ப மூளை முடக்குவாதம் தன்னுடைய குழந்தைக்கு ஏற்பட்டா அதை நாங்க எப்படி கண்டறியறது, அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி நாங்க கதைக்கலாம். ரொம்ப சிம்பிள். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த பிள்ளைகளை வந்து நம்ம என்ன காண்றது வந்து பாத்தீங்கன்னா 9 மாசம் 10 மாசம் அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ அந்த டைம்லயே வந்து நமக்கு ஒரு முக்கியமான, அதாவது இதை நான் வந்து கோல்டன் டைம்னு சொல்லுவோம், அதாவது அந்த பிறந்து மூளை டெவலப் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த மூளையில இருக்கக்குள்ள நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், அதாவது மூளையில வந்து கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக் தன்மை வளைக்கூடிய சான்சஸ் இருக்கு. அந்த டைம்லயே வந்து நம்ம வந்து சிகிச்சைகளை அளிக்கும் போது இந்த ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு மூளையிலே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, சான்சஸ் இருக்கு. அதனால என்ன ஆகும்னா இந்த குழந்தைகள் வந்து நியர் நார்மல், அதாவது எவ்வளவு நார்மலுக்கு எவ்வளவு கூட, அதாவது எவ்வளவு சாதாரணமான இதுல வளர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரலாம். ஆனா வந்து ஏர்லியா ஐடென்டிஃபை பண்றது அதனாலதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்து பெற்றோர்கள் வந்து எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஹை ரிஸ்க் இன்ஃபன்ஸ், அதாவது இந்த மாதிரி காரணிகளோட பிரச்சனைகளோட பிறக்கிற பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கூடுதலா மானிட்டர் பண்ண, அது கூடுதலாவே கைனகாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தை நல மருத்துவர், அதாவது பீடியாட்ரிஷன், அவங்க எல்லாம் அதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. ஆனா பெற்றோர்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த குழந்தையை தூக்கும் போது நார்மலா ஒரு நம்ம பிறந்த குழந்தையை தூக்கும் போது எப்படி இருப்பாங்க, நார்மலா இருப்பாங்க. ஆனா இந்த மூளை முடக்குவாதம் இல்லாட்டி இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தூக்கும் போது ஒரு இருக்கத்தன்மை இல்லாட்டி ஒரு வித்தியாசமான ஒரு நார்மல் குழந்தையை விட வேறுபட்ட ஒரு தன்மை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்க உங்களோட குழந்தையினர மருத்துவர்கிட்ட சொல்லி அவங்கள கொஞ்சம் கூடுதலா மானிட்டர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்ப வந்து இது வந்து ஏர்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரல் மூவ்மெண்ட்ஸ், அதாவது பிறந்த குழந்தைகள்ல பொதுவான அசைவுகள்னு சொல்லுவோம், ஜென்ரல் மூவ்மெண்ட்ஸ், அதாவது நார்மலா அவங்க அசைறதுலயே வச்சு 98% அக்யூரசி அந்த இந்த ஜென்ரல் மூவ்மெண்ட் அசஸ்மெண்ட்ல இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு வந்து மூளை முடக்குவாதம் ஏற்பட சான்சஸ் இருக்கா அப்படின்னு கண்டறியும். அது வந்து நார்மலா ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் டெஸ்ட் இல்ல, சும்மா ஜஸ்ட் அவங்களை அப்சர்வ் பண்றதுலயே செய்யலாம். மற்றது வந்து ஒரு 15 வார குழந்தைகளுக்கு வந்து 15 வார குழந்தைகளுக்கு எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹேமர்ஸ்மித்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுவும் செய்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு இன்னும் வேற எதுவும் தேவைகள் இருந்துச்சுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாகவும் இந்த வந்து மூளை முடக்குவாதம் பிரச்சனைகள் இல்லாட்டி மூளையில எதுவும் பிரச்சனை இருக்கா டேமேஜ் இருக்கான்னு சொல்லி நமக்கு வந்து ஈஸியா நான் காண்டலாம். ஆனா பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி படிகள்னு சொல்லுவோம், நம்ம டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ், அதாவது ஒரு குழந்தை வந்து 3 மாசத்துல என்ன செய்யணும், நார்மலா பிறந்த குழந்தை தலையை நிமித்தம் அது வந்து ஒரு ஒரு மைல் ஸ்டோன். அடுத்த 6 மாசத்துல என்ன அந்த புள்ள வந்து தனியா உட்காரக்கூடிய இருக்கும், அதுக்கு பிறகு விளையாடுறது தவக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மாசத்துல பிடிச்சிட்டு நிக்கிறது, 12 மாசத்துல 15 மாசத்துக்குள்ளார நார்மலா நடப்பாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண வளர்ச்சி படிக்கற்கள். இதுல எதுவும் சேஞ்சஸ் இப்ப வந்து நீங்க 3 மாசம் இல்ல 6 மாசத்துலயும் தலை நிக்கல, தலை விழுந்துகிட்டே இருக்கு, இருக்கத்தன்மை இருக்கு, கூட அழுறாங்க, சத்தம் போட்டு அழுறாங்க, ஏன்னா மூளையில இருக்கக்கூடிய பிரச்சனைனால அவங்களுக்கு வந்து இரிட்டபிலிட்டி, அதாவது எரிச்சல் அடையக்கூடிய தன்மை இருக்கும், அதனால கூடுதலா வந்து சத்தம் போட்டு அழுவாங்க, அந்த அழுகையே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள். மற்றது ஒரு 6 மாசம் ஆகியும் பிள்ளை வந்து உட்காரவே இல்லை, படத்தை இருக்கு. மற்றது ஒரு 9 மாசம் ஆகியும் கட்டாயம் உட்காரல அப்படின்னா நிச்சயமா வந்து இது பிரச்சனை இருக்கு. அது நம்ம டிலே பண்ணாம, சிலர் வந்து முந்தையெல்லாம் என்ன செய்வோம், இல்ல நம்ம வீட்டுல உங்க மாமா லேட்டா தான் நடந்தாரு, அண்ணா லேட்டா தான் நடந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி வெயிட் பண்ற போது என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டன் டைம் அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். என்னென்ன வகைகள் இருக்கு மூளை முடக்குவாதத்தில்? மூளை முடக்குவாதத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து 4 வகைகள், அதாவது ஸ்பாஸ்டிக்னு சொல்லுவோம், நான் வந்து முன்னமே சொன்ன மாதிரி அந்த தசையில இருக்கக்கூடிய இருக்கத்தன்மை, அதுல வந்து கூடுதலா இருக்கக்கூடிய தன்மை தான் ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்றது. அந்த வகை வந்து
மூளை முடக்குவாதத்துல மொத்தமா எல்லா இதுலையும் பாத்தீங்கன்னா 70% 70 வகையான பிள்ளைகள் வந்து ஸ்பாஸ்டிக் இதுலதான் அடங்குவார்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அத்திடாய்டு, அதாவது இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவோம். நம்ம ஒரு சாதாரண அசைவை விட பாத்தீங்கன்னா தேவையில்லாத கண்ட்ரோல் பண்ண முடியாத மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் போது அது இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸ்பாஸ்டிக் டைப் எப்படின்னா மூளையில பெரும்பகுதியில ஏற்படக்கூடிய பிரச்சனைனால வரக்கூடிய பிரச்சனை. அத்திடாய்டு டைப்ன்றது அது பாத்தீங்கன்னா மூளையில நடுப்பகுதியில பேசல் கங்லியான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதுதான் அந்த உடல் கட்டுப்பாடு அந்த கோஆர்டினேஷன் அது இதெல்லாம் அந்த இதுல பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த அத்திடாய்டு டைப். மற்றது ஏடாக்சிக் டைப், அதாவது சிறுமூளை அதுல இருக்கக்கூடிய மூளை இயக்கம் கட்டுப்பாடுகளை ஏற்படக்கூடிய பிரச்சனைனால ஏடாக்சிக் டைப் வரும். மற்றது மிக்ஸ்டு டைப்னு சொல்லுவோம், அந்த இருக்கத்தன்மை ஸ்பாஸ்டிசிட்டி டைப்பும் சேர்ந்து அதோட நம்ம அந்த அத்திடாய்டு டைப் தேவையில்லாத மூவ்மெண்ட்ஸும் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இருப்பாங்க, அந்த இது வந்து மிக்ஸ்ட் டைப்னு சொல்லுவோம். இந்த நாலு வகை தான் மூளை முடக்குவாதத்துல வந்து இருக்கக்கூடிய வகைகள். பெற்றோர்களிடம் காணப்படுகின்ற அந்த தெளிவின்மையாக நீங்க எதை கருதுவீங்க, அவங்களுக்கு என்ன புரியுதுல மூளை முடக்குவாதம் தொடர்பா? நாடலாவிய ரீதியில பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய ப்ரோக்ராம் செஞ்சோம் அவேர்னஸ். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த மூளை முடக்குவாதத்தை பத்தி பெரிய ஒரு விழிப்புணர்வே இருக்கல. நிறைய பெற்றோர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் வந்து மூளை முடக்குவாதமா இருப்பாங்க, அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல எழுதி இருப்பாங்க. ஆனா சிலர் வந்து அதை வந்து சரியா வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளாம மேலும் தெரிஞ்சுக்காம அதனால என்ன ஆகும்னா அவங்க வந்து அந்த பிள்ளைய வந்து சரியாயிரும் ஒரு 6 months சரியாயிரும் ஒரு லெஸ் அப்படின்னு வந்து டிலே பண்றதுனால என்ன ஆகும்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான சிகிச்சைகள் சரியா போகாததுனால அவங்களுக்கு சின்னதா இருக்கக்கூடிய பிரச்சனை கூட பெருசாயிரும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஏர்லியா வந்து எவ்வளவோ சீக்கிரம் வந்து இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம பிள்ளை. ஏன்னா வந்து நம்ம சென்டர்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேமிலி சென்டர் சைல்ட் சென்டர், அதாவது பெற்றோர் அந்த குடும்பத்தை மையப்படுத்தி குழந்தையை மையப்படுத்தி தான் சிகிச்சை முறைகளை நம்ம பிளானிங் எல்லாமே செய்வோம். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்களோட தான் இந்த குழந்தை வந்து 24 மணி நேரம் இருக்க போறாங்க. அவங்க சென்டருக்கோ இல்லாட்டி வேற எங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கோ சிகிச்சைகளுக்கு போனாலுமே கூடுதலான நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெற்றோர்களோட தான் இருக்காங்க. அதனால கட்டாயம் பெற்றோர்கள் வந்து இந்த அவங்களுக்கு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன டைப் ஏன் வருது இதுவங்களுக்கு என்ன செய்யலாம் எப்படி இந்த பிரச்சனை மேலும் வலுவடையாமல் பார்த்துக்கலாம் அவங்கள எப்படி வீட்டுல நம்ம இது பண்றது அவங்களுக்கு கொடுக்க சிகிச்சைகள்ல எப்படி நம்ம வந்து ஏன்னா சிகிச்சை என்ன செய்யறாங்கன்னு நிறைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா சரி ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோ இல்லாட்டி ஸ்பீச் தெரபிஸ்டோ அவங்க செய்யறத வந்து சரி அவங்க செய்யறாங்க நம்ம பாடம் கொடுத்துட்டோம் அதோட சரி நம்ம கடமை அப்படின்னுறாங்க. இல்ல அந்த சிகிச்சையிலே இவங்களும் இணைஞ்சுக்கணும், வீட்லயும் அதை கண்டினியூ பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா செய்யும் போது தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம எவ்வளவு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்த முடியும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அவங்களோட கவனக்குறைவுனால இந்த பிள்ளைகள் வந்து நீங்க இலங்கையில மற்றும் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சொல்லுவோம், அதாவது வளர்ச்சி அடைகிற நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த மூளை முடக்குவாதத்தோட தன்மை வந்து நாங்க சிவியர் மைல்டு மாடரேட்னு அது கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து நிறைய சிவியர் டைப் இருக்காங்க. ஏன் காரணம்னா அவங்க வந்து ஏர்லியா இனம் காண்றது இல்லாமது மற்றது அவங்களை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதனால பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து சரியா கவனிக்காதனால முழுக்க முழுக்க பெற்றோர்களோட தவறுன்னு சொல்ல இயலாது. ஆனா வந்து எப்பவுமே நமக்கோ இல்ல நம்மளோட பிள்ளைகளுக்கோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம தேவையான சிகிச்சைகளோ இல்லாட்டி அவங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த அவேர்னஸ் கேம்ப்ல போகும்போது கேட்டிருக்கோம், ஏன் வீட்லயே வச்சுட்டு இருக்கீங்க, இப்ப கதைக்க மாட்டா நடக்க மாட்டா அதனால வீட்லயே வச்சுட்டு இருக்கோம். அது காரணம் இல்ல, அவங்க வந்து நார்மலா மற்ற பிள்ளைகளோட போயிட்டு கிளாஸ் ரூம்ல இருந்து படிக்கும் போதோ மற்ற சிகிச்சைகள் பெறும் போது தான் அந்த புள்ள வந்து நார்மலா வர முடியும். வீட்லயே வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா அந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சாதிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா லூயிஸ் ஹாமில்டன் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், ஃபார்முலா ஒன் ரேசிங் டிரைவர். அவரோட தம்பி வந்து நிக்கலஸ் ஹாமில்டன், அவருக்கும் வந்து மூளை முடக்குவாதம் இருக்கு. ஆனா வந்து அவரு ரேசிங் கார் எல்லாம் ஓட்டுறாரு, அந்த அளவுக்கு நிறைய சாதனைகள் செய்திருக்காங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சரியான வந்து அவங்கள வந்து சரியா கவனிக்காட்டி சரியா கவனிச்சு அவங்கள வந்து நம்ம கொண்டு அவங்களுக்கு வந்து தேவையான சிகிச்சைகளை கொண்டு போகும் போது அவங்களையும் இந்த மாதிரி சாதனைகள் செய்யக்கூடிய
அளவுக்கு நம்ம வந்து அவங்களை மேம்படுத்தலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து ரொம்ப அசால்ட்டா இல்ல நம்ம கொடுத்துட்டோம் பாரம் கொடுத்துட்டோம் சிகிச்சை அவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு இருக்காம அந்த சிகிச்சையில அவங்களும் பங்கேற்று அவங்க செய்யும் போதுதான் உங்களுக்கு வந்து நம்மளால நிச்சயமா சப்போர்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தாலும் கூட இந்த மூளை முடக்குவாதத்தை நாங்கள் ஆரம்பத்திலே கண்டறியாவிட்டால் பெரிய பாதிப்பு பிள்ளைகளுக்கு ஏற்படும். இந்த குறைபாடு கிட்டத்தட்ட சொல்லுமே எங்களுக்கு ஒரு 3 வயதில் அல்லது 4 வயதில் தெரிய வந்ததுக்கு பிறகு இதை முழுவதுமாக குணப்படுத்தக்கூடிய ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கின்றதா இல்லை அதோடு வாழ்வியலை மேற்கொள்ள வேண்டுமா? இப்படித்தான் ஒரு முறை மூளையில வந்து டேமேஜ் ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய இன்ன வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே இல்லை, உலகத்துல எங்கேயுமே இல்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி மூளை முடக்குவாதம் வந்து ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி மேலும் வலுவடையாது. அது வந்து பெரிய அட்வான்டேஜ் நமக்கு இந்த மூளை முடக்குவாதத்துல. அதனால வந்து அது சின்னதா இருக்கு, அது டேமேஜ் ஆயிருச்சு, சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது டேமேஜ், மூளையில ஒரு டேமேஜ் இருக்கு. அது உடல் இயக்கத்திலேயோ உடல் சார்பா என்ன மேலும் வலுவடையாம நம்ம பாத்துக்கலாம். இப்ப அது நம்ம முதலே சொன்ன மாதிரி மைல்ட் மாடரேட் சிவியர் இருக்கு. நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவங்களை இனம் கண்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அந்த அந்த மைல்டான அதோ ரொம்ப பாதிப்பு வந்து குறைவான தன்மையிலேயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி அவங்களை நார்மலா நடக்க வைக்கிறதோ இல்லாட்டி ஒவ்வொரு வகையை பொறுத்து தான் இந்த கண்டிஷனும் இருக்கு, அந்த டைப்பும் இருக்கு. அப்ப அந்த அந்த எவ்வளவு நம்ம வந்து குறைவான பாதிப்பை வந்து அவங்க உடல் இயக்கத்திலேயே உடல் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுலயும் வந்து ஏற்படாம நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டு போகலாம். அது மற்றது வந்து முக்கியமா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு கல்வி அதாவது எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லாருமே ஏன்னா வந்து இந்த பிள்ளைங்களோட ஐக்யூ மோட்டா கண்ட்ரோல் ஏரியாஸ் அதாவது உடல் இயக்கத்துல தான் பாதிப்பை தவிர அவங்களோட மற்ற பிரச்சனைகளை பாதிப்பு இல்லை. அந்த பிள்ளைகள் நார்மலா படிக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம சின்னதுல இருந்தே வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து நார்மல் லைஃப் வாழ முடியும். ஆனா சில இப்ப சில பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கிரச்சஸ் அதை பிடிச்சு கொண்டு நடக்கிற மாதிரி இருக்க வேண்டியிருக்கும். கதைக்கிறதுலயும் பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கும் அசிஸ்டிவ் டிவைசஸ் இருக்கு. மற்றது பாத்தீங்கன்னா வீல் சேர் நடக்கும் கம்ப்ளீட்டா நடக்க முடியாத பிள்ளைகளுக்கு சக்கரை நாக்காளி மூலமா நடக்கலாம். சோ நோ ப்ராப்ளம், அவங்க அது மூலமாவே எல்லா இடமும் போய் கொண்டிருக்கலாம். மெயினா பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு நடக்கிறதுலதான் இருக்கும், மற்றபடி எல்லா வேலைகளும் எல்லா இதுலையும் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அதுதான் வந்து அவங்களுக்கு சிகிச்சை கரெக்டா இருக்கு. சாதாரணமாக பாடசாலை செல்லும் மாணவர்கள் போல் அவர்கள் சென்று படிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா மற்ற மாணவர்களோட? அதுக்கு இல்லாவிட்டால் அவர்களுக்குன்னு விசேடமான எதுவும் கல்வி வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கா? இப்ப இந்த உங்க வந்து நார்மல் எஜுகேஷன்னாலும் அதுலயும் வந்து நம்ம வந்து பிளானிங் இருக்கு, ஐஇபின்னு சொல்லுவோம், இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷனல் பிளானிங். அவங்களுக்கு வந்து சில விசேட தேவைகள் தேவைப்படும். சிலருக்கு வந்து கதைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், எழுதுறதுல பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் ஸ்பெஷல் இது நம்ம வந்து இது பண்ணணும், அவங்களுக்கு பிளான் பண்ணணும். இந்த தேவைகள் இருக்கு, இதுக்கு என்னென்ன செய்யலாம். இப்ப ஸ்பீச்ல எதுவும் ப்ராப்ளம் இருந்தா அவங்க ஸ்பீச் தெரப்பி அதாவது மொழி பேச்சு செய்யக்கூடிய அவங்களோட கதை ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பிஸ்ட் சொல்லுவோம், அவங்களோட இணைஞ்சு நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அசிஸ்டிவ் ஆக்மெண்டிவ் அண்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ் இருக்கு, அந்த மாதிரி கம்யூனிகேஷன் டிவைசஸ் மூலமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். எழுதுற வந்து இல்லாட்டி வேற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மற்ற தெரப்பிஸ்டோட இணைஞ்சு நம்ம வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணும்போது அதையும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க அந்த போக்குவரத்துன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க வெளியில் போகணும் பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் விசேடமான போக்குவரத்து வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது எங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க பயணிக்கலாமா? பயணிக்கும் போது அவங்களுக்கு எதுவும் அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா மனதளவில்? இப்போ நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி சக்கரை நாக்காளி யூஸ் பண்ணுறாங்க. நாங்களே வந்து இப்போ ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு 2700 விசேட சக்கரை நாக்காளி, இது வந்து ஏன்னா வந்து நார்மல் சேர்ல வந்து இருக்க முடியாது அவங்களுக்கு, அதுக்காகவே சின்ன பிள்ளைங்களுக்காகவே விசேஷமா இந்த வீல் சேர்ஸ் இருக்கு. அந்த இது வந்து அவங்க எப்படி அதுல இருக்கிறாங்க, அதுல எப்படி மூவ் பண்றாங்க, அதை எப்படி நம்ம இது பண்றோம், மெயின்டைன் பண்றோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மற்றது அவங்க வந்து நார்மலா வந்து எல்லா பொது போக்குவரத்துலயும் போக இயலாது எல்லா குழந்தைகளுக்கும். அப்ப என்ன ஆகும்னா அவங்க வந்து சக்கரை நாளி காளி அது மாதிரி எதுவும் பாவிக்கிறாங்கன்னா ஒரு 3-wheelerலயோ இல்லாட்டி வேற எதுவும் வாகனங்கள்ல தான் போக வேண்டி வரும். ஏன்னா வந்து பஸ்லயோ இல்லாட்டி ட்ரெயின்ல போற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் அக்சசபிலிட்டி எல்லா இடத்துலயும் இல்ல. வெளிநாட்டுல இருக்குதானே அப்படியானவங்க போறதுக்கு? ஓ, வெளிநாட்டுல நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இந்த அக்சசபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேயுமே அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கட்டாயம். ஆனா வந்து அது இன்னும் நம்ம வந்து எப்படி சொல்றது
பொது பயன்பாட்டுல இல்ல, அது வந்து ஒரு மாற்றம், அதை வந்து அதெல்லாம் வந்து மாற்றப்பட வேண்டிய ஒரு கட்டாயம். அது எப்ப அது மாற்றம் அடையும் தெரியல. சரி, இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த மூளை முடக்குவாதம் ஏற்பட்ட பிள்ளைகள் வந்து ஒரு பருவ வயது, ஒரு டீனேஜ் வயது அடைஞ்சதுக்கு பிறகு மற்றாக்களோட அவங்க பழகும் போது அவங்க மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய ஏதேனும் விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்படுமா? நான் மற்றவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கேலி கிண்டலுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் ஏற்படுமா? அவர் ஏற்பட்டால் இவர்கள் என்ன செய்வது? இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, இது வந்து இப்ப நம்ம லேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்றதுனாலயோ, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கூலுக்கு போகாம இல்லாட்டி மற்ற சிகிச்சைகள் அளிக்க முடியாம இருக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து மேலும் கூடிய வந்து வீட்டுல இருக்கவங்களே அவங்கள வந்து சரியா சப்போர்ட் பண்ணாம, இல்லாட்டி நீங்க ஒரு வெளியில கிளாஸ்க்கோ எங்கேயும் போகும் போதோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சேராம இருக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மற்றது டிப்ரெஷன் மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா, இப்ப எங்க சென்டர்ஸே என்ன ஆகுதுன்னா ஆன்லைன்ல தான் நடத்திட்டு இருக்கோம், ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ் அந்த இருக்கிறனால. அதனாலே நிறைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம டெய்லி வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு விளையாட முடியல, ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு மீட் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கும் போதே இந்த அதாவது கோவிட் காலத்திலேயே வந்து நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நாங்க பார்த்தது என்னன்னா, இந்த மாதிரி அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு வெறுப்புத்தன்மை, ஒரு ஒரு மனசோர்வு, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. சாரி, இந்த இவ்வாறான மன அழுத்தத்துல இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்னவா இருக்கும் இதுல இருந்து வெளியில வாரத்துக்கு? முக்கியமா வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வீட்டுல இருக்கிற பெற்றோர்களும் அவங்களோட சிப்லிங்ஸ் சொல்லுவோம், அதாவது சகோதரர்களும் அவங்களுக்கு வந்து கட்டாயம் சப்போர்ட்டிவா இருக்கும். நிறைய ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பாண்ட் வந்து ரொம்ப குறவா இருக்கும், அந்த ஃபேமிலி பாண்ட், சிப்லிங் பாண்ட் ரொம்ப குறவா இருக்கும். அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டி, அவங்களோட விளையாடாட்டி, இல்லாட்டி அவங்களோட சேராட்டி, வெளியில இருக்கிறவங்கள நம்ம எதிர்பார்க்கல, அது ரொம்ப முக்கியம். மற்றது வந்து அவங்க வெளியில சாதாரணமா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும். நிறைய பெற்றோர்கள் வந்து ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வீட்லயே வச்சிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு கூட தான் கூட்ட போகுது. அதனால வந்து இவங்களை வந்து நார்மலா எல்லா இடத்தும் கூட்டிட்டு போகணும். மற்றது முடிஞ்ச அளவு பொது இடங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு மற்றவங்களோட பழக விடுறது, அதுதான் வந்து இந்த மாற்றத்தை வந்து கட்டாயம் மாற்றும். ஏன்னா இவங்களும் வந்து நார்மல் பிள்ளைகள், வேற ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவங்களுக்கு, அந்த உடல் இயக்கத்துல மட்டும்தான் பிரச்சனை இருக்கு. அவங்கள வந்து நார்மலா மற்ற பிள்ளைகளோட பழக விடும் போதுதான் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம சமாளிக்கணும். சரி, உங்களோட இந்த புனர்வாழ்வு சேவைகள் நிலையத்தில் வந்து மூளை முடக்குவாதம் ஏற்பட்ட இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எவ்வாறான பயிற்சிகளை வழங்குறீங்க? அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, குறிப்பாக அவங்க எதிர்காலத்தில் ஒரு வேலை செய்யணும் அல்லது அவங்களோட தாங்களுடைய வேலைகளை தாங்களாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், எவ்வாறான சிகிச்சை முறைகள் அல்லது எவ்வாறான பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறீங்க? முதல்ல வந்து இந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட சென்டர்ஸ்ல எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து மல்டி டிசிப்ளினரி டீம் இருக்கு. அதாவது எல்லா சிகிச்சைகள் அந்த ஸ்பெஷலிஸ்டும் ஒன்னா இணைந்து தான் இந்த பிளானிங் எல்லாமே செய்வோம். அந்த அது அந்த சிகிச்சைகளோட அந்த சர்வீஸ்களோட நாங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸும் செஞ்சுட்டு இருக்கோம். டெலி ஹெல்த், அதாவது டெலி ரீஹாப் அந்த இது செய்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து விசேஷமா வந்து நம்ம பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அந்த அதாவது இந்த கோவிட் காலத்துல தான் அந்த பிரச்சனை இருக்கும் போதுதான் அந்த வந்து நாங்க எங்களோட சென்டர்ல இருக்கக்கூடிய 400 பிள்ளைகளுக்கு இந்த சிகிச்சைகள்ல வந்து ஆன்லைன்ல செய்து அதுல இருக்கக்கூடிய பலன்களை பார்த்தது பிறகு நாங்க வந்து இந்த டிசபிலிட்டி ஆப்ன்ற ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதோட நம்மளோட ஹாட்லைனும் இருக்கு, 0777-116-116. இதன் மூலமா தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு வந்து ஓவர் த போனே நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், வந்து நீங்க எங்களோட பக்கத்துல இருக்க சென்டர்ஸ்ல நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம், எங்களுக்கு வந்து மீட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அவங்க குழந்தைகள் மருத்துவர் பீடியாட்ரிஷியனை பார்த்து இந்த குழந்தைய எவ்வளவு சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன்ல இருந்து ஏர்லி இன்டர்வென்ஷன், மற்றது அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன், அவங்களுடைய எல்லா விதமான ஸ்பெஷல் எஜுகேஷன், மற்றது எல்லா விதமான சிகிச்சைகளும் செய்யறோம். மற்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பெரிய பிள்ளைகள், நீங்க முதலே சொன்ன மாதிரி டீனேஜ் மேல உள்ள பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா ஒகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும், அதாவது தொழில் சார் அவங்களுக்கும் வந்து நார்மல் ஒர்க் அந்த இதுக்கெல்லாம் போகிறதுக்கு
ட்ரைனிங்கும் செய்து மூளை முடக்குவாதம் தொடர்பான புனர்வாழ்வு சேவைகளுடைய தலைவராகவும் இருக்கின்றார் இலங்கையில் ஒரு சில தொண்டு நிறுவனங்களில். எனவே தொடர்ச்சியாக அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக நாங்கள் ஒரு விஷயத்தை கலைக்க வேண்டும், இந்த மூளை முடக்குவாதம் தொடர்பான விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் இல்லாததுக்கு தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இது கிராம மட்டத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கின்றது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு ப்ரோக்ராம், ஹோல் ஐலாண்ட் வந்து ப்ரோக்ராம் செய்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய கேம்ப்ஸ், வீல் சேர் கேம்ப்ஸ் செஞ்சிருக்கோம். அதாவது இந்த சக்கரை நாக்காட்டி வந்து நம்ம வந்து நிறைய பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப முக்கியம், சிறுவர்களுக்கான விசேட சக்கரை நாக்காளி வந்து சில இலங்கையில வந்து ரொம்ப கிடைக்கிறது வந்து ரொம்ப குறைவு. அது கடைகள்ல வந்து ரொம்ப இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். இதனால வந்து இந்த பிள்ளைங்களை வந்து வீட்லயே வச்சுக்கு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து நாங்க விழிப்புணர்வோட சேர்ந்து இந்த சக்கரை நாக்காளி வழங்குதல் ப்ரோக்ராம் செஞ்சுக்கணும். அப்ப ஒரு 43 கேம்ப்ஸ் மாதிரி செஞ்சிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நிறைய இதுலயும் செஞ்சு போது என்ன ஆகும்னா, அவங்க வர பெற்றோர்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த பிள்ளைகள் வந்து எப்படி வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு மூளை முடக்கம் ஆகுதுனாலே அவங்களுக்கு என்னன்னே தெரியாம தான் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியாம இருந்தாங்க. அவங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய வந்து வீட்டுல எப்படி மெயின்டைன் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம சேர் கொடுக்குறோம் அதோட சரி இல்லை, மற்றது அவங்களை சேர்ல எப்படி உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து விழுங்குதல்லையும் பிரச்சனை ஏற்படலாம், டிஸ்பேஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அது வந்து நிறைய மூளை முடக்காத பிள்ளைகளுக்கு இருக்கு. நிறைய பெற்றோர்கள் என்னன்னா அந்த சக்கரை நாற்காலி அது மாதிரி இல்லாத போது என்ன ஆகுன்னா, படுக்க வச்சுட்டே சாப்பாடு கொடுக்கறது, படுக்கும் வச்சுட்டே தண்ணி கொடுக்கறது, இது வந்து ஒரு ரொம்ப ஆபத்தான விஷயம். இதனாலேயே நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போறாங்க. அதாவது அஸ்பிரேட்டட் டிமோனியான்னு சொல்லுவோம். சாப்பாடு வந்து சரியான குழாய் மூலமா போகாம நுரையீரல் குழாய் போகும் போது நிமோனியா போன்ற பிரச்சனைகள்னால இந்த பிள்ளைகள் வந்து இறந்து போற நிலையும் ஏற்படுது. இது வந்து ரொம்ப காமன் பாத்தீங்கன்னா வந்து இது. அதனாலேயே வந்து இந்த டிஸ்பேஜியான்னு சொல்லக்கூடிய விழுங்குதல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்திய விழிப்புணர்வும் நிறைய ஏற்படுத்தும். இது ஏன், இது எப்படி வந்து சிம்பிளா எப்படி பண்ணணும்னா, நம்ம நார்மலா வந்து படுத்துட்டு சாப்பிட முடியாது. நம்ம நார்மலா படுத்துட்டு தண்ணி குடிக்கும் போது இல்லாட்டி என்னவோ ஆட்டோமேட்டிக்கா புறையேறும், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் வந்து இந்த குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கும் இப்படி சாப்பாடு கொடுக்கும்போது கஷ்டம் அப்படின்ற ஒரு சிம்பிள் இதே கூட நிறைய பேருக்கு தெரியாம இருந்தாங்க. அவங்கள சேர்ல உட்கார வச்சு அது கரெக்டா பொசிஷன் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது சரியா அது போறதுல ஒழுங்கா சாப்பிடாம புறையேறும் போது என்ன ஆகும்னா, ஐயோ ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படி விட்டுட்டு ரொம்ப நிறைய குழந்தைகள் வந்து எடை குறைவா, அதாவது ஒரு அவங்களுக்கு சரியான அந்த ஏஜ்க்கு சரியான வளர்ச்சியே இல்லாம இருந்தாங்க. அதனால என்ன ஆகும்னா, சாதாரண நம்ம வெளியில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இப்ப கிட்டத்துல வந்து நம்ம கோவிட் மாதிரி பிரச்சனைகள்னால கூட டக்குன்னு வந்து அவங்கள பாதிச்சோம். ஏன்னா வந்து எடை குறையிறனாலயோ இல்லாட்டி மற்ற பிரச்சனைகளாலேயோ அவங்களோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவுனால டக்குன்னு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால அந்த சாப்பாடு கொடுக்கறது வந்து பொசிஷனிங் வந்து ரொம்ப முக்கியம். அதை பத்தி நாங்க நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம் செய்வோம் எங்களோட இந்த வீல் சேர் கேம்ப். மற்றது அவங்களுக்கு வீட்டுல வந்து படுக்க வைக்கும் போது கூட ஒரு ஒரு கரெக்டான பொசிஷன்ல அந்த இருக்கத்தன்மை கூட இருக்கக்கூடிய, அதாவது ஸ்பாஸ்டிசிட்டின்னு நம்ம முதல்ல பார்த்த டைப்ல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிள்ளைகள் வந்து படுக்கும் போது சரியான இடத்துல படுக்கணும், இல்லாட்டி என்ன ஆகுனா இடுப்பெலும்பு வந்து விலகக்கூடிய சான்சஸ் அதாவது ஹிப் டிஸ்லொகேஷன் வந்து இந்த பிள்ளைகள்ல நிறைய இருக்கு. இதை வந்து ஏர்லியா என்ன கண்டுட்டோம்னா, நான் வந்து அவங்களை கொஞ்சம் பொசிஷனிங்ல வச்சு அவங்கள ப்ராப்பரா அந்த வீல் சேர்ல பொசிஷன் பண்ணி ப்ராப்பரா இது பண்ணும் போது அந்த ஹிப் டிஸ்லொகேஷன்ஸ கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இல்லாட்டி என்ன, ஹிப் டிஸ்லொகேட் ஆகி அது வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைய வந்து மேலும் கூட்டுற மாதிரி அது வந்து நிறைய வலி வரும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லவும், சில டைம் வந்து சொல்லி சொல்றது வந்து சரியா அவங்க பெற்றோர்களுக்கு விளங்கவும் மாட்டாங்க, சும்மா அழுதுட்டே இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வழினால கூட அழுகலாம். அது வந்து நிறைய பிள்ளைகளுக்கு நாங்க பார்த்துருக்கோம். அந்த ஹிப் டிஸ்லொகேஷன் வந்து வந்துருச்சுன்னா வந்து ஆப்ரேட் பண்ணி சரி பண்றதும் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலா ஸ்ரீலங்கா இங்க மட்டும் இல்ல, நிறைய இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இதுக்கு கரெக்டான சர்ஜரிஸ் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. ஏன்னா வந்து அந்த டிஸ்லொகேட் அந்த போன ஹிப்ப ஒழுங்கா இது பண்ணி அது பொசிஷன் பண்ணி அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை கொடுக்கறதுல வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் செய்துட்டு தான் இருக்கோம். அது அப்படின்னும் போது அந்த டிஸ்லொகேஷன் எல்லாம் வராம ப்ரிவென்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால வீட்டுல பொசிஷன் பண்றது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, மற்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகளை வந்து
ஐயோ உங்களுக்கு பேச முடியல இல்லாட்டி நடக்க மாட்டேங்கிறாங்க அதனால வீட்லயே வச்சிருப்போம் அப்படின்னு இல்லாம அவங்கள எவ்வளவு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஸ்கூலா விசேட கல்வின்னு கூட தேவை நார்மல் ஸ்கூல்லே கொண்டு போய் கூட அவங்க மற்ற பிள்ளைகளோட பழக விடுறது மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து படிக்க வைக்கிறது இவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வந்து என்னென்ன சிகிச்சைகள் தேவை பிசியோதெரப்பி இவங்களுக்கு கட்டாயம் வந்து பிசியோதெரப்பி வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் இயன் முறை மருத்துவம்னு சொல்லுவோம் மற்றது வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி அவசியம் மற்றது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் போது அவங்க கதைக்கிறதுல அவங்க சாப்பாடு இது பண்றதுல எல்லா விழுங்குறதுல எல்லாத்துலயும் வந்து அவங்க வந்து ப்ராப்பரா அசஸ் பண்ணி அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை இதுதான் இதுதான் செய்யணும் இப்படித்தான் சாப்பாடு கொடுக்கணும் இந்த மாதிரி சாப்பாட்டுலயுமே வந்து இந்த மாதிரி தன்மை உள்ள சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடுறது ஈஸி ரொம்ப ஹார்டான சாப்பாடு இல்லாட்டி ரொம்ப திரவத்தன்மை உள்ள சாப்பாடுகள் கொடுக்கும் போது அவங்களுக்கு விழுங்குறதுல கஷ்டம் இதெல்லாம் வந்து பார்த்து மற்றது அவங்களுக்கு மொழி பயிற்சி அதாவது ஸ்பீச்ல எதுவும் பிரச்சனைனா அவங்களுக்கு ஆக்மெண்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் ஏஏசின்னு சொல்லுவோம் அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்து மற்றது பாத்தீங்கன்னா அவங்களோட விசேட கல்வி இது இதெல்லாம் வந்து கட்டாயம் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்தோட விழிப்புணர்வு எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு இதுக்காகவே நாங்க வந்து ஆக்சுவலா யூடியூப் சேனல் டிசபிலிட்டி யூடியூப் சேனல்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஏன்னா நம்ம மொழிகள்ல இருக்கக்கூடிய இந்த இந்த பிள்ளைகளுக்கு பற்றிய சேவைகள் அவங்களோட பிரச்சனைகள் அது வந்து நிறைய இல்லை கூடுதலா பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துலதான் இருக்கு இந்த மாதிரி கிராமப்புறங்கள்லயும் சேரணும் இப்ப பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் பாக்குறது நிறைய நிறைய பேர் பார்த்தாங்க அப்ப அந்த டைம்ல தான் இந்த சேனல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இது மூலமா நிறைய வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு இது வந்து ஆக்சுவலா வந்து மேலும் நிறைய பார்த்து இது தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்க இவ்வாறான குழந்தைகளுக்கு மூளை முடக்குவாதம் ஏற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து சாப்பிடுற விஷயம் உட்கார விஷயம் நடக்கிற விஷயம் இதெல்லாம் நாங்கள் சரியா செய்யாட்டி வேற ஏதும் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி வேற ஏதும் பிரச்சனை ஏற்பட்ட பிறகு அதற்கான சிகிச்சையும் இலங்கையில பெரிதளவு இல்லை அப்படின்னு சொல்லிங்க அவ்வாறான குழந்தைகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா அவங்களுக்கு சிகிச்சை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களை பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு எதுவும் அழைத்து சென்ற சந்தர்ப்பங்கள் எதுவும் இருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா அவ்வாறான குழந்தைகளை நிறைய பிள்ளைகள் இருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த விழுங்குதல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைனால ஆஸ்பிரேட்டட் நிமோனியானால இருந்து போற நிறைய பிள்ளைகளையும் நாங்க பார்த்திருக்கோம் எப்படி சொல்றது நம்ம போற கேம்ப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வீல் சேர் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணும் போது சில டைம் அந்த குழந்தை இறந்துருப்பாங்க இது ஒரு காரணமா இருக்கலாம் மற்றது எவ்வளவு வந்து நீங்க அந்த டைம் சொல்லி அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்து ஆக்சுவலா நாங்க வந்து ப்ராக்டிக்கலாவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம் பேரண்ட்ஸ படுக்க வச்சு அவங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க தண்ணி குடிச்சு பாருங்க அப்படின்னு கூட சொல்லியே பார்த்துருக்கோம் சில டைம் அப்படி இருந்துமே சிலர் வந்து அதை இது பண்ணாம தவறான முறையில இது கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆஸ்பிரேட்டட் நிமோனியா போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் மற்றது இந்த ஹிப் டிஸ்லொகேஷன் நான் சொன்னது வந்து ரொம்ப காமனா இருக்கு இங்க மட்டும் இல்ல நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய நாட்கள்ல வந்து அதாவது டெவலப் கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நிறைய இருக்கு இந்த மூளை முடக்குவாதம் பிள்ளைகளுக்கு வந்து ஹிப் டிஸ்லொகேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கு அதை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை இனங்கான்றது தான் ரொம்ப முக்கியம் அதை வந்து அவங்கள ஏர்லியாவே நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அந்த டீமோட சேர்ந்து நம்ம அந்த சிகிச்சையில இது பண்ணி அவங்க சொல்றத நம்ம வீட்டுல ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே தவிர்க்கலாம் ப்ரிவென்ஷன் தான் இதுல வந்து பெஸ்ட் ஏன்னா ட்ரீட்மெண்ட்டோட ப்ரிவென்ஷன் தான் இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையாகவே இதில் பெற்றோர்கள் வந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு சிகிச்சை அளிப்பது அவர்கள் எவ்வாறு பராமரிப்பது இவ்வாறான குறைகள் ஏற்பட்ட குழந்தைகளை அவர்கள் எவ்வாறு நடத்துவது என்பது தொடர்பாக பெற்றோர்களுக்கு நீங்கள் எதுவும் இவ்வாறான விசேட விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறீங்களா பெற்றோர்கள் இதில் தெளிவாக இருக்காங்களா நிறைய ப்ரோக்ராம் நாம வெபினார்ஸ் கூட நடத்திருக்கோம் ஆன்லைன்ல வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ் இது பண்ணியிருக்கோம் மற்ற நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நீங்க வந்து எவ்வளவு தான் வீடியோ மூலமாவோ இல்லாட்டி காணொலி மூலமாவோ சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராக்டிக்கலா இதுதான் பிரச்சனை இது இப்படி போகுது நீங்க சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு குறையுறதா எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கிளியரா வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் மற்றது வந்து உட்காரும் போது உட்கார்றதுலயே வந்து சேர்ல வந்து உட்கார வைக்கிறது வந்து சும்மா ஜஸ்ட் சேரை கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க யூஸ் பண்ணுங்கிறதுல அர்த்தம் இல்லை ஏன்னா வந்து அந்த வீல் சேர்ன்றது வந்து அந்த குழந்தையோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கால்கள் மாதிரி தான் அவங்களோட மொபிலிட்டி டிவைஸ் அவங்கள வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் எல்லாத்துலயும் வீட்லயும் வச்சிட்டு இருக்கிறது வந்து சரியான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி மெயின்டைன் பண்றது எப்படி அந்த குழந்தைய
அதுல உட்கார வைக்கிறது, எப்படி பொசிஷன் பண்றது, கரெக்டான விதத்துல எப்படி அவங்களை படுக்க வைக்கிறதுல இருந்து போன்ற எல்லா விதமான ட்ரைனிங்கும் நிறைய செய்துட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி பெற்றோர்களை மையப்படுத்தி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள் அப்ரோச்சஸ் தான் அந்த மூளை முடக்குவாதத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட தான் பெற்றோர்கள் தான் ஆக்சுவலா வந்து உங்களோட மெயின் நம்ம வைத்தியர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்கள்ட்ட தான் நம்ம மற்றவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பிள்ளை வந்து அவங்கள பத்தி கூடுதலா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பெற்றோர்கள் தான். அவங்கள பத்தி கூடுதலா தெரிஞ்சிருக்கும், இப்படி வச்சா இப்படி உட்காருவாங்க, இப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்க, எல்லாமே வந்து பெற்றோர்களுக்கு தான் தெரியும். அதை ஆக்சுவலா நம்ம எப்படி கொஞ்சம் கரெக்டான விதத்துல கொண்டு போகலான்றது வந்து அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அட்வைஸ் கொடுக்கும் போது அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. அதே நேரத்தில் இவ்வாறான குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு வந்து சமூகத்தில் வந்து ஒரு சிலரில் வந்து கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க. மனதில் உள்ள அவங்க பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அதை யாராவது உங்கள்கிட்ட வெளிப்படுத்தி இருக்காங்களா? அவ்வாறான மனதில் உள்ள பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் எவ்வாறான அறிவுரையை வழங்கியிருக்கிறீங்க? சிம்பிள், இப்ப நம்ம வந்து இந்த வீல் சேர்ல எங்கேயும் கொண்டு போறோம் அப்படின்னாலே வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னோட மகன் அவருமே மூளை முடக்குவாதத்துல பாதிக்கப்பட்டவர் தான். அவரை நாங்க வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போகும் போது எல்லாரும் ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் பாக்குற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன் இது பிரச்சனை? இப்ப வெளிநாட்டுகள்ல என்ன பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து சக்கர நாற்காலியில இல்லாட்டி மோட்டரைஸ் வீல் சேர், அதாவது அவங்களே தனியா தள்ளி போறக்கூடிய வீல் சேர்ல எல்லாம் வெளியில வராங்க. அதுக்கு போக வேண்டிய இடங்கள், வாகனங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு. இந்த இலங்கை இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி வசதிகள் இல்லை. அப்ப வந்து இந்த குழந்தைகள் வெளியில போறது வந்து ரொம்ப குறைவு. சக்கர நாற்காலியில நீங்க வந்து ஒரு இதுக்கு மாலுக்கு போறீங்க இல்லாட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, எத்தனை பேர் வந்து நம்ம சக்கர நாற்காலியில வரவங்களை பார்க்கணும்? இல்ல, ரொம்ப குறைவு. ரேம்ப்ஸ் இருக்கலாம், ஆனா வந்து அங்க ஆக்சுவலா வீட்டுல இருந்து அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்கோ இல்லாட்டி ஒரு மால்கோ இல்லாட்டி தியேட்டருக்கோ எங்க பொது இடங்களுக்கு போறதுக்கு வசதிகள் குறைவுனால இவங்க கூடுதலா வெளியில வர மாட்டாங்க. அது அப்ப இப்ப திடீர்னு ஒரு பிள்ளை அப்படி வீல் சேர்ல வருது அப்படி இல்லாட்டி அவங்க ஒரு வித்தியாசமா இது பண்றாங்க அப்படின் போது கூடுதலா வேடிக்கை மாதிரி பார்ப்பாங்க. ஆனா வந்து அது வந்து நீங்க வந்து பெருசா எடுத்துக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம பிள்ளைய வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வெளியில எவ்வளவு முடியுமோ வெளியில கூட்டிட்டு வரும்போது தான் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஆஹா, இவங்களும் நார்மலா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீல் சேர் மட்டும் யூஸ் பண்றாங்க, இல்லாட்டி நடக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு, கதைக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு, இல்லாட்டி இவங்க நார்மலா இருப்பாங்க. மற்றது வீட்டுல இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட எவ்வளவு நார்மலா வந்து பிஹேவ் பண்றாங்களோ அதே மாதிரிதான் மற்றவங்க இந்த பிள்ளைகள் அவங்களோட சொந்தக்காரங்களோ இல்லாட்டி வெளியிடங்களுக்கு போகும்போதோ மற்றவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இல்ல இவங்களுக்கு பேச மாட்டான், நடக்க மாட்டான்னு சொல்லி வீட்லயே வச்சிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்து இது வந்து அப்படியே தான் இருக்க போகுது. இந்த இந்த மாதிரி தன்மைகள் வந்து கன்ஃபியூ ஆகிட்டே தான் இருக்க போகுது. இது நம்ம பெற்றோர்கள் முயற்சி எடுத்து செய்யும் போது தான் இந்த இதுல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பெற்றோர்களுக்கும் அவர்களை சுற்றி இருக்கின்ற உறவுகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? என்னென்னு சொன்னால் அவ்வாறான குழந்தைகளை அதிகமாக பராமரிப்பது வந்து குடும்பத்தினராக தான் இருக்கும். அதே போன்று சமூகத்தில் இருக்கின்றவர்கள் அவ்வாறான குழந்தைகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு பார்க்க வேண்டும், தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது, கேளுக்கின்ற செய்யக்கூடாது, இவ்வாறான விஷயங்களும் இருக்கும் இல்லையா? இவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இனம் காண்று, அதுதான் அது அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அதை வந்து நீங்க கண்டறிஞ்சிட்டீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புல இருந்து நிறைய வந்து நீங்க சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம். மற்றது வந்து பெற்றோர்கள் நான் சொன்ன மாதிரி நம்ம ஆப் மூலமாவோ இல்லாட்டி நேரடியாவோ எங்களோட தொடர்பு கொண்டோ இல்லாட்டி எங்களோட நிறுவன சென்டர்ஸ்க்கு வந்து நீங்க எங்களோட உதவிகளை இல்லாட்டி உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தை நல குழந்தை பீடியாட்ரிஷனை நீங்க கன்சல்ட் பண்ணும் போது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எனக்காண்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சு நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மற்றது வந்து நான் சொன்ன மாதிரி வீட்டுல வந்து கட்டாயம் வந்து உங்களோட தெரப்பிஸ்டோ இல்லாட்டி உங்களோட வைத்தியரோ கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, என்ன கண்டிஷன் அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன மாதிரி சிகிச்சைகள், என்னென்ன வீட்டுல செய்யணும், இதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கட்டாயம் வந்து வீட்டுல அது கண்டினியூ பண்ணணும். மற்றது வந்து நீங்க உங்க பிள்ளைய வந்து வீட்டுல நீங்க உங்க பிள்ளைகளோட பழக விடுறதுனால மற்றது நிறைய வீட்டுல நிறைய குடும்பங்கள்ல யோசிக்கிறது என்னன்னா இந்த பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து மற்ற பிள்ளைக்கு வந்துடும், அதாவது அப்படி இருக்கு அப்படியெல்லாம் நினைக்காம இந்த பிள்ளையும் மற்ற பிள்ளைகளோட சேர விட்டு வெளியிடங்களுக்கு கூட்டிட்டு போறது நார்மலா இது பண்றதுனால இந்த பிள்ளைகள்ல வந்து எவ்வளவு அவங்க நிறைய
நார்மல் பில் மற்ற பிள்ளைகளை விட கூட சாதிக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. மற்றது நான் மற்ற சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு சொல்றது முக்கியமா என்னன்னா, மூளை முடக்கவாதம்ன்றது வந்து ஒரு நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு ஒரு வியாதியோ இல்லாட்டி ஒரு தொற்று வியாதியோ இல்லாட்டி வேற பிரச்சனையோ இல்லை, ஒரு சாதாரண மூளையில ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான். இந்த குழந்தைகள் வந்து நிறைய வந்து சாதிச்சிருக்காங்க வெளிநாட்டுல எல்லாம். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாம, நம்ம வந்து அவங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணாம இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்காது. அதனால கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க கை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஒன்றிணைஞ்சு இந்த பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போது இந்த குழந்தைகளும் நாளைக்கு நம்ம இப்ப வெளிநாட்டுல வேற ஒரு நாட்டுல வந்து பேசும் போது இலங்கையில எப்படி சாதிச்சிருக்காங்கன்ற ஒரு நாள் என்னைக்கு வருதோ அதுதான் இந்த வந்து ரொம்ப முக்கியமான நாளா இருக்கும். நிச்சயமாகவே நீங்கள் சொன்ன அறிவுரைகள் பெற்றோர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குன்னு. அதே நேரத்தில் இவ்வாறான குழந்தைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஆரம்பத்திலே இதை கண்டறிந்து கொண்டால் நாங்கள் அவர்களை இன்னும் கவனமாக பார்த்துக்கொள்வது அதிக சிரத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். மூளை முடக்குவாதம் தொடர்பான பல்வேறுபட்ட விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகளை இலங்கை முழுவதுமாக செய்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் மூளை முடக்குவாதம் தொடர்பான புனர்வாழ்வு சேவைகளின் நிலையத்தினுடைய தலைவராகவும் இருக்கின்ற திரு கோபி கிருஷ்ணசாமி அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்தார். அதிகமான விழிப்புக்கு மத்தியிலும் ஜூம் வழியாக எம்மோடு இணைந்து கொண்டு இவ்வாறான விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சி சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி. மற்றொரு சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ்எம்ஆர் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.